அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம முன்னோர்கள் காலமாக கடைப்பிடித்து வரும் ஒரு விஷயம் அப்படின்னா அது காக்காய்க்கு சாப்பாடு வைப்பது தான். இப்படி காக்காய்க்கு நம்ம சாதம் வைப்பது அப்படின்றது மிகவும் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. இந்த ஒரு சின்ன விஷயத்துல தான் எவ்வளோ ரகசியம் மறந்துருக்கு அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பொதுவாக காக்காய்க்கு சாதம் வைப்பது அதனால் நமக்கு என்ன பலன், 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவங்க காக்காய்க்கு எப்படி சாதத்தை வைத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பானது முற்றிலும் குறையும், இதற்கான தீர்வு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக காகம் என்பது சனி பகவானோட வாகன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். காகத்தை நம்மளோட முன்னோர்கள் என்றும் சொல்லுவோம். அதாவது நம்ம முன்னோர்கள் தான் காகத்தோட ரூபத்தில் வந்து நாம் வைக்கக்கூடிய உணவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். இதுதான் உண்மையும் கூட. இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். பொதுவாக 7.5 சனி ஏற்படும் சனி பகவானோட தாக்கத்திலிருந்து நம்மளால் முழுமையாக தப்பித்துவிட பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம சனி பகவானை மனதார நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட பாதிப்பை குறைத்து கொள்ள முடியும். இதற்கு முதல்ல நம்ம வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நவகிரக கோவிலுக்கு சென்று நம்ம நல்லெண்ண தீபம் ஏற்றி நவகிரகத்தை 9 முறை பிரதர்ஷனம் செய்து அந்த சனி பகவானோட மனதார நினைத்து வேண்டிக் கொள்வதனால நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது சனி பகவான் தரும் துன்பங்கள் அனைத்தும் நம்மளோட வாழ்க்கையில் நலனுக்காக தான் என்று மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. 7.5 சனியோட பாதிப்புல இருக்கவங்க முதல்ல சனி பகவானை திட்டுவதை நிறுத்த வேண்டும். சனி பகவான் நமக்கு செய்யும் கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மைக்காக தான் அப்படின்னு முதல்ல நம்ம நிச்சயம் உணர வேண்டும். இதுவே ஒரு முதல் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்மளோட வீட்டில் சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதத்தோட எல் கலந்து காலை வேளையில் அதை காகத்திற்கு நம்ம வைக்கலாம். காகத்திற்காக வைக்கப்படும் அந்த சாதத்தை கொளுத்து விட்டு தான் சமைக்க வேண்டும். பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னுமே ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம். வீட்டு பூச்சேரியில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார வேண்டி எல் சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பதும் ரொம்பவே நல்லது. இப்படி நம்ம வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் தவறாது செய்து வந்தோம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறுவதை நம்மளாலேயே உணர முடியும். சனி பகவானோட தாக்கத்திலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள மற்றொரு வழியும் இருப்பதாக சொல்லப்படுறாங்க. யார் ஒருவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாங்களோ அவங்க சனி பகவானோட தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுறாங்க. ஏன்னா பிரச்சனைகள் ஏற்படுறப்போ பிரச்சனைக்காக பயந்துட்டு பொய் சொன்னோம் அப்படின்னா அல்லது பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள குறுக்கு வழியில் சென்றாலோ அப்போ தான் சனி பகவானோட பாதிப்புக்கு நம்ம ஆளாகி நம்மளோட பாதிப்புகள் இன்னுமே அதிகமாகும். பொதுவாக நம்ம செய்த தவறை ஒத்துக்கிட்டே பிரச்சனை ஏற்பட்டாலுமே நம்ம நேர்வரையில் தான் செல்கிறோம் அப்படின்னு செயல்பட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பாதிப்பானது தானாகவே குறைந்து விடுன்னு சொல்லலாம். நம்ம சனிக்கிழமைகளில் எல் சாதம் வைப்பது மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே நம்ம சமைக்கும் சாதத்தை சாப்பிடுவதற்கு முன்னால் எச்சுப்படாமல் அதை காகத்திற்கு வைப்பது பொதுவாக அனைத்து விதமான தோஷத்திற்குமே ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்குன்னே சொல்லப்படுது. பொதுவாக நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலுமே கல்லில் முட்டி மோதியது போல இருக்கும், ரொம்பவே கவலைப்படுவோம். 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்பு சிலரோட வாழ்க்கையில் ரொம்பவே வாட்டி எடுக்கும். அவர்கள் காகத்திற்கு தினசரி எல் கலந்த சாதம் வைப்பதனால ரொம்ப நன்மைகள் அவங்களோட வாழ்க்கையில் நடைபெறும்னு சொல்லலாம். காகம் வடிவில் முன்னோர்கள் இந்த பூ உலகில் உலா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளோட நிறைய பேரோட நம்பிக்கையாக தான் இருக்குது. காகத்திற்கு உணவு வைத்தால் எந்த தோஷங்கள் இருந்தாலுமே அது முழுவதுமே நிவர்த்தியாகும். 7.5 சனி, அஷ்டம சனி,
ஜென்ம சனி, கண்ட சனி, அர்த்தாசிரம சனி மற்றும் சனி திசை, சனி புக்தி, சனி அந்தரம் நடைபெறும் பொழுது பல இன்னல்களுக்கு நம்ம ரொம்பவே ஆளாகும். ஆனால் காரிய தடை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, தொழில் அபிவிருத்தி தடை போன்ற பல தடைகளுமே நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவோம். எடுத்த காரியங்கள் எல்லாமே தோல்வியும், பண முடக்கம், வம்பு, சண்டை, விரக்தி, தொழில் முன்னேற்றம் இல்லாமல் எதிர்காலமே ஒரு சூன்யமாவது போன்ற ரொம்பவே இன்னல்களுக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம். சனி தோஷம் விலகவும், காரிய தடைகள் நீங்கவும் சில பரிகாரங்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை தோறுமே நம்ம சனி பகவானுக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்தும் வரலாம். இது மட்டும் இல்லாமல் தினமுமே நம்ம காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. சனிக்கிழமை விரதம் இருந்தே பெருமாளை வழிபட்டு காக்கைக்கு உணவு வைக்க சனி பகவான் தோஷத்திலிருந்து நம்மளால் முழுவதுமே விடுபட முடியும். வன்னிமர இலைகளை மாலையாகவே தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறுமே நம்ம சாத்தி வழிபாடு செய்துட்டு வர வேண்டும். சனிக்கிழமை தோறுமே நல்லெண்ணெய் குளியல் செய்தோம் அப்படின்னா தீமைகள் முழுவதுமே குறையும். சனிக்கிழமை அசவு உணவு சாப்பிடுவது ஃபஸ்ட்டு தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஆஞ்சநேயருக்கு வடைமாலையும் வெற்றிலை மாலையும் சாத்தி வழிபாடு செய்வோம். அனுமனோட வழிபாடு சனி பகவானோட தொல்லைகளை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை ராகு கால வேளையில் காலபைரவரையும் வணங்கிட்டு வருவோம். தேய்பிறை அஷ்டமி தினத்தில் காலபைரவரை வணங்குவது அப்படின்றதே நம்மளோட வாழ்க்கையில் நல்ல பலன்களையும் தரும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து கீழ்வாதம், முதுகுவலி மற்றும் தசை சீர்குலைவு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மளால் தீர்வு காண முடியும்னு சொல்லப்படுறாங்க. இந்த விரதம் ஒருவரை நம்பிக்கைக்கு மிக்கவராக மாற்றி மன அழுத்தத்திலிருந்து அவர்களை முழுவதுமே விடுவிக்கும். இந்த விரதத்தை அனுஷ்டிக்க சனிக்கிழமைகளில் நம்ம உண்ணாமல் இருந்து மாலையில் சனி பகவானுக்கு எள் தீபமும் ஏற்ற வேண்டும். அன்றைய தினம் நம்ம ஏழைகளுக்கோ அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படின்றது அன்றைய தினம் முழுவதுமே சனி காயத்ரி படிக்க வேண்டும். இதனை தொடர்ந்து நம்ம கடைபிடித்துட்டு வந்தோம் அப்படின்னா சனியில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நம்மளோட வாழ்க்கையில் படிப்படியாக குறைவதை நம்மளாலேயே உணர முடியும்னு கூட சொல்லலாம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட வீட்டில் காகைக்கு சாப்பாடு வைக்க பழக்கம் அப்படின்றது நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கோ, வீட்டில் உள்ள பெரியவர்களோ அல்லது நமக்கு கூட இருக்கலாம். சிலரெல்லாம் பார்த்துருப்போம் காகைக்கு உணவு வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க. குறிப்பிட்ட தினங்களில் மட்டும்தான் உணவு வைப்பாங்க. அப்படி வைக்கிற சாதத்தை காக்கை சாப்பிடாமல் போய்விட்டால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். காகைக்கு சிலர் சனிக்கிழமை தோறுமே கட்டாயம் சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடுவாங்க. சிலர் தினமுமே வைப்பாங்க. சில சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடும் பழக்கம் இருக்கும். சில பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்குன்னே சொல்லலாம். பொதுவாக காகத்திற்கு சாதம் வைத்தவுடன் காக்கா என்று நம்ம அவற்றை கத்தி கூப்பிட்டால் தங்களோட கூட்டத்துடன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். சில சமயம் முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் காகம் வந்து சாப்பிடும். சில சமயங்களில் சாப்பாடு வைத்துட்டு நம்ம எவ்வளோதான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலுமே காக்காய் வரவே வராது. சில சமயத்தில் வருகின்ற காக்காய் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கும், இல்லைன்னா திரும்பி போயிடும். அப்படி நீங்கள் உங்களோட வீட்டில் பித்ருக்களுக்காக நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாமல் போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அதற்கு பிடுக்கவில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுவாங்க. இது பரிகாரத்திற்கோ அல்லது பித்ருக்களுக்காக முன்னோர்களுக்காக உணவு வைக்கிறவங்க அந்த காக்கா உணவு சாப்பிடாமல் போச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெருத்து குழப்பத்துக்குள்ளே போய்விடுவாங்க. எதனால் சாப்பிடாமல் போச்சு, குழப்பம் ஏதேனும் நம்ம ஏதாவது தவறு செய்துட்டோமா அப்படின்னு நம்மளோட மனதுக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்படி சொல்லும்போது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா பித்ருக்களுக்காக நீங்கள் நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை எடுக்காமல் போச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. அதனால கூட உங்கள் மீது ரொம்பவே கோபமாக இருந்து நம்ம வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாம கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதேன்.
இன்னைக்கு இந்த வீடியோவில் சனி பகவானோட வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு நம்ம சனிக்கிழமையில் எதற்காக நம்ம சாதம் வைக்கிறோம், அப்படி சாதம் வைக்கும் பொழுது காக்காய் சாப்பிட்டா என்ன பலன், காகம் சாப்பிட்னா என்ன பலன் இருக்குது அப்படின்னு ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.